பலா இலையை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், இதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சிம்பிளாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பலா இலை, பலா இலையை வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்? பலா இலையை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பொடியாக்கி வச்சுருங்க, அதை வந்து காய வச்சு பொடியாக்கி வச்சுருங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பொடியாக கிடச்சதுன்னா தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து தேனில் கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் புண்ணு, வயிற்றுப்புண்ணு, செரிமான கோளாறு, வாயு தொல்லை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இந்த பலா இலை தேநீர் வந்து ரொம்பவே சூப்பராக கேட்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக எந்த மெடிசனும் நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா சொரிசிரங்கு இருக்கிறவங்களுக்கு வந்து, மேலே படர் தாமரை இருக்கிறவங்களுக்கு, பூச்சிக்கடினால் கூட அப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிஞ்சு இலையாக வந்து நீங்கள் பறித்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் பசை மாதிரி அரைச்சிட்டு அதை நீங்கள் வந்து நைட்டு படுக்க போகும்போது வந்து உங்களுக்கு எங்கெங்கே அந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு இடைவில் வந்து அது நேச்சுரலாகவே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பலா இலை பிஞ்சு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ரிசல்ட் கொடுக்கும். அதனால் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும்.